பார்க்கக்கூடியது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல். இது வந்து பிஸ்னஸ் மேத்ஸுக்கு, திஸ் இஸ் ஃபார் 12th பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 76, பார்ட் பி. லாஸ்ட் வீடியோவில் பார்ட் ஏ பார்த்தோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என் ஆட் ஃபங்க்ஷன், தென் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை நம்ம யூஸ் பண்ணி இப்போது ஒரு சின்ன தியரம் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என் ஆட் ஃபங்க்ஷன், தென் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். கண்டிப்பாக இதை நல்லாவே மனசில் வச்சுக்கணும். இல்லாட்டி பின்னாடி சம்ஸ் போடுறப்போ சிரமம். அதாவது ஆட் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன? ஒற்றை சார்பு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஒற்றை சார்பு எனில் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இங்கே டு ப்ரூவ் எஃப் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ, எஃப் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆன்சர் வந்து ஜீரோன்னு சொல்லணும். எஃப் ஆஃப் மைனஸ் ஏ, சாரி, லிமிட் வந்து மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. போன வீடியோவில் பார்த்தோம், இங்கே மைனஸ் ஏ டு ஏ எஃப் வந்து ட்வைஸ் ஆஃப் இங்கே ஜீரோ டு ஏ. இது எப்போ? எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் தட் மீன்ஸ் இரட்டை சார்பு அப்படின்னு வர்றப்போ நம்ம இந்த இதை வந்து போன வீடியோவில் ப்ரூஃப் பண்ணணும். இந்த இடத்துல ஒற்றை சார்பு அப்படிங்கிறப்போ டோட்டலாகவே ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏக்கு இடையில ஒரு ஜீரோவை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்னாகும், இப்போ நம்ம இதை வந்து மைனஸ் இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும், பரவாயில்ல ஷார்ட்டாகவும் எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஜீரோ, இது ரெண்டுக்கு இடையில இதுவும் அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தென் ப்ளஸ் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஏ போட்டுக்க, இங்கே ஜீரோ போட்டு இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து ப்ளஸில் இருக்குது. இந்த ப்ளஸில் இருக்கிறத நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்காக ரெண்டு மைனஸாக மாற்றுறோம். ஏன்னா இங்கே ஒரு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னன்னு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு தெரியுமா? ஸோ அந்த மைனஸும் நம்ம இங்கே அவுட்டரில் போட்ட இந்த மைனஸும் சேர்ந்து என்னாயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ ஏற்கனவே ப்ளஸில் இருக்கிறத ரெண்டு மைனஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம புக் ஒர்க்குக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு எழுதிட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. பட் இங்கே ப்ளஸில் இருக்கிறத திடீர்னு நம்ம மைனஸாக மாற்றக்கூடாது. ஸோ இன்னொரு மைனஸ் போட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டோம். ப்ளஸ் இங்கே இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த புக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டை வந்து நோ சேஞ்ச், இந்த செகண்ட் வர்றதை அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கணும். போன வீடியோவில் கூட பார்த்தீங்க, இது வந்து நோ சேஞ்ச், இதை டச்சே பண்ண வேண்டாம், ஃபைனலாக இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத சம் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்க. ஸோ டி என்க, அப்போ என்னாகும், டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கோ. ஸோ டிடி அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ லிமிட்டும் சேஞ்ச் ஆயிரும். நமக்கு எக்ஸோட லிமிட் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸோட லிமிட் வந்து மைனஸ் ஏ இங்கே ஜீரோ. ஸோ இந்த இது பார்க்கக்கூடாது, இதை தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸோட லிமிட் வந்து மைனஸ் ஏ இங்கே ஜீரோ. அப்போ டீயும் நம்ம வந்து டீன்னு மாற்றினதுனால லிமிட்டு டீயில் தான் கொண்டு வரணும். எக்ஸோட லிமிட்டு மைனஸ் ஏ ஜீரோன்னு இருந்தாலும் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறப்போ அதை டீயில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ என்னாகும், இந்த எக்ஸுக்கு இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே டீன்னு இருக்குது, எக்ஸோட வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்குது. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸு, அப்போ என்ன ஆயிரும், டீ வந்து ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ ஏ இங்கே ஜீரோ வந்து ஆஸ் யூஸ்வல் போட்டுக்கோ. இப்போ இந்த லிமிட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ மைனஸ் ஏ தான் என்னென்னு மாறிடுச்சு, ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த ஜீரோ அப்படியே போட்டுட்டோம். இந்த
எஃப் ஆஃப் இந்த இந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டு இங்கே மைனஸ் எக்ஸ் தென் டிஎக்ஸு, இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்க. இங்கே நான் டிஎக்ஸ் வந்து போட மறந்துட்டேன், இந்த இடத்துல டிஎக்ஸு தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ இந்த மைனஸ் அப்படி எழுதிக்கிறோம். ஹியர் இந்த மைனஸ் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம மைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜீரோ டு ஏ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எந்த லிமிட்டுமே, இப்போ ஏ டு பி சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குதுன்னு வை, உடனே இதை என்னென்னு மாற்றிக்கலாம், இந்த மைனஸ் எடுக்கிறதுக்காக அப்படியே பி டு ஏ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் எடுக்கிறதுக்காக ஜீரோ டு ஏன்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. இந்த செகண்ட் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கு, ஜீரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ். தென் ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே டிஎக்ஸ் வந்து மைனஸ் டிடி தானே, அப்போ இதை நான் அப்படியே எழுதிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து டீன்னு வரும், சாரி இங்கே வந்து நமக்கு என்ன வரும், மைனஸ் டிடின்னு வரும். ஏன்னா அதை போடுறப்ப யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன்னா இங்கே மைனஸ் எக்ஸை போய் நம்ம எப்படி ப்ளஸ் எக்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து டி. இப்போது மைனஸ் ஜீரோ டு ஏ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி, எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் டியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் இங்கே டி இருக்கு இல்லையா, ஸோ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்னென்னு மாற்றிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இதுவும் என்ன ஆயிரும் டிஎக்ஸ்ன்னு சொல்லி மாறிடும். இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்க, ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுகிறேன், மைனஸ் அதே ஸ்டெப்பு தான் எழுதுகிறேன், ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல ஜீரோ டு சாரி ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம பிகினிங்கில் வந்து இங்கே மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதை பிகின் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ.